ஒருத்தர் கேட்டார், சார் நீங்கள் சொல்லிட்டீங்க அந்த தாட்டு செயலாக மலர்ந்துடாதா, நான் மோசமான எண்ணம் வருது, அந்த மோசமான எண்ணங்கள் மோசமான செயலை உருவாக்கிடாதான்னு கேட்குறாரு. நீங்கள் எப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அறிவை கொண்டு அதை ஆராய்ச்சி பண்ணுறீங்களோ, அப்போ தான் என்ன ஆகுதுங்க, அது செயலாக மலர்கிறது. நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காத எல்லா தாட்டுமே ஒரு தோன்றி மறையக்கூடிய ஒரு சாதாரண தாட்டு தான். நாம் அதை சரி பண்ணணும்னு நினைக்கும் போது தான் என்ன ஆயிடுதுன்னா சிக்கலை உருவாக்கிடுறோம். இது ஒன்றை புரிஞ்சுட்டோம் அப்படின்னோம்னா மனதளவில் நமக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லை. நம்முடைய வேலையெல்லாம் மனதளவில் சுதந்திரமாக இருக்கிறது தான், ஒரு டிட்டாச்சாக இருக்கிறது தான். நமக்கு வரக்கூடிய எண்ணங்களுக்கு நாம் பொறுப்பே கிடையாது, நம்ம கருத்தாக நினச்சிட்ருக்குறோம். அதுதான் நம்முடைய எல்லா பிரச்சனைக்குமே காரணம். அது சரி பண்ணுங்கிற முடிவு எடுத்துக்கிறோம், இல்லைனா அது எல்லாமே ஒரு தோன்றி மறையக்கூடிய ஒரு சாதாரண தாட்டு தான். ஒருத்தர் கேட்டார், நான் புரிஞ்சுக்கிட்டேங்க இந்த கேம்ப், இந்த கேம்ப்ல நீங்கள் சொன்னீங்க புரிஞ்சுக்கிட்டேன், தாட்டை எதிர்த்து திங்கிங் எதுவும் பண்ண தேவையில்ல, தாட்டை தாட்டாக விட்டலான்னு சொல்லிட்டீங்க. வீட்டுக்கு போயிட்டேன், ஒரு வாரம் கழித்து மறந்துட்டேன் இந்த புரிதலை, மறந்துட்டு என்னை அறியாமல் வந்த தாட்டு மேலே திங்கிங்காக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் திங்க் என்னை அறியாமல் திங்கிங்காக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், நான் இதுலேருந்து எப்படி விடுபடுறது? இது நியாயமான கேள்வி தானே? ஏன்னா பல பேர் கேட்ட கேள்வி தான், உங்களுக்கு வருமே நான் இப்போ சொல்லிட்டுருக்கிறேன். நான் தாட்னா நமக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் திங்கிங்கை நான் என்ன அறியாமல் மாற்றிட்டுருக்கேன். தாட்டுன்னு தெரிஞ்சு என் திங்கிங்கை என்ன அறியாமல் மாற்றி ட்ராவல் அதோட சண்டை போட்டுட்டே இருக்கிறேன், எப்போ நான் விடுபடுறதுன்னு கேட்குறாரு. நம்மளை அறியாமல் திங்க் பண்ணுறதுக்கு பேர் தான் தாட்டு. தாட் திங்கிங்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அறிவுக்கு தெரியாமல் நடக்கக்கூடியது எல்லாமே தாட்டு தான். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், தாட்டை எடுத்து சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, தாட்டை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுக்கிட்டதனுடைய விளைவாக என்னன்னா அறிவு புரிஞ்சிக்கிச்சு. இப்போ உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து அதோட சண்டை போட்டிங்கன்னா அது பேர் என்னங்க, தாட். தெரிந்த விட்டு சண்டை போட்டால் தான் திங்கிங், நம்ம தெரியும் போது விட்டால் போதும். சரி, இவன் ஒரு அரை மணி நேரமாக என் தாட்டோட நான் சண்டை போட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு கில்ட் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த கணம் நம்ம அறிவுக்கு தெரியுதோ அப்போ அங்கே ட்ராப் பண்ணிட்டா போதும். நீங்கள் வந்து தெரியறதுக்கு முன்னாடி நீங்கள் போராடுறது எல்லாமே தாட்டு தான், அதுவும் தாட்டு தான் சொன்னால் ஃபுல் ஃப்ரீ ஆகிட்டார். அப்போ எனக்கு வேலையே இல்லையானார், வேலையே இல்லை, எந்த வேலையுமே இல்லை. சும்மா இருன்னொன்னே எல்லாரும் ஒவ்வொரு விதமாக ஐடியா பண்ணுறாங்க. சும்மா இருக்கிறதா என்னன்னு கேட்டோடனே எந்த தாட்டும் இல்லாமல் இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது, ஒரு தாட்லெஸ் ஸ்டேட், அதுதான் சும்மா இருக்கிறது நினச்சிட்டாங்க. எல்லோரும் அப்படி தான் நினைக்கிறோம், நானும் அப்படி தான் நினச்சிட்டு. நான் கிளியரான பாயிண்ட் இங்கே தான், ஐயா வந்து அகத்தளவில் சும்மா இருங்கன்ட்டு. நான் என்ன பண்ணிட்டேன், ஓ எந்த தாட்டும் இல்லாமல் நம்ம சும்மா இருக்கணும் மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு எந்த எண்ணமும் வராமல் நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு மைண்டு வச்சிட்ருக்கேன். இந்த தாட்டு வரக்கூடாது, அந்த தாட்டு வரக்கூடாது, கவனமாக இருக்கேன். முடியவே இல்லை, சும்மாவே இருக்க முடியல. அப்போ தான் இது ஏதோ வருது, எதை எதையோ தடுத்து பார்க்குறது, இது வரக்கூடாது, அது வரக்கூடாது, தாட்டாக வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் வேணாங்கிறனும் அதுவாக மட்டுமே நான் இருக்கிறேன். நான் அப்புறம் நான் ஈவினிங் போனேன், அப்போ வந்து ஐயா நம்ம வீட்டில் தங்கியிருக்காரு. ஐயா நீங்கள் சும்மா இருக்க சொன்னீங்க, நானும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், சாத்தியமே இல்லைங்கய்யா, எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், என்னால் சும்மா இருக்க முடியலன்னு. ஐயா சிரிச்சார், என்ன ஐயா முடியாதுங்கிற நீ சிரிக்கிறீங்க அப்படிங்கிறேன். இல்லை முயற்சி பண்ணி சும்மா இருக்கிறேன்னு சொன்னீங்களே, அதனால சிரிப்பு வந்துச்சு அப்படின்னாரு. என்னங்கய்யா சொல்கிறீங்க, எனக்கு முயற்சி பண்ண அப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னாரு. ஆமாம் இல்லை இல்லைங்க, சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதை தான் சொல்கிறேன் நானும். முயற்சி பண்ணி யாராலையும் சும்மா இருக்க முடியுமா, முயற்சியை கைவிடுறது தானே சும்மா இருக்கிறது அப்படின்னாரு. ஐயா என்ன சொல்கிறீங்க, நீங்கள் இவ்வளோ நேரம் முயற்சி பண்ணீங்கல்ல, முயற்சியை கைவிட்டுருங்க, அதுதான் சும்மா இருக்கிறதுனாரு. அப்போ என்ன வருதுங்களேங்க, வந்துட்டு போட்டோம், என்ன என்ன வேணால் வரட்டும், எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கட்டும், நமக்கு அங்கே எந்த வேலையிலும் அறிவு சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறதுன்னாரு. அடடடடா அப்படின்னா ஒன்றுமே வேலை இல்லையாங்க, அதுதான் ஒரு வேலையும் இல்லையானே, ஒரு வேலையும் இல்லைன்னாரு. இந்த ஒரு வேலையும் இல்லைங்கிறது தான் ஆன்மீகத்தில் இவ்வளோ தூரம் நமக்கு அதை பண்ணு இதை பண்ணு இந்த யோகா பண்ணு அந்த யோகா பண்ணு சொல்லி கொடுக்குறாங்க. ஐயா எனக்கு அப்போ எனக்கு ஏற்பட்ட ஒரு சிரிப்பு, ஒரு வெயிட்லெஸ்ஸு,
ஏன்னா அவ்வளோ சுமைகளை உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தேன் நான். ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்னமே பண்ண வேணாம், எதையும் பண்ண வேணாம், எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னா எவ்வளோ பெரிய பாரம் குறையுது. ஐயா இதுதான் சும்மா இருக்கிறது தானே, என்னால் அந்த ஒரு ஆனந்தத்தை தாங்க முடியல. அப்படின்னா நண்பர்கிட்ட போய் சொல்கிறேன், எப்பா சும்மா இருக்கணும் அப்படிங்கிறேன், எல்லாரும் என்ன பண்ணும், சும்மா இரு அப்படியா, சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், சும்மா இருக்கிறதுக்கு எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறேன். அவனவே அப்படின்னா எதுவும் பண்ணாமல் இருக்க என்ன பண்ணணும், நீ எதுவும் பண்ணாமல் இருக்கிறது எதையுமே செய்யக்கூடாதுங்கிறேன். அப்போ எதையுமே செய்யாமல் இருக்கிறது என்ன பண்ணுங்கிறான், ஓ இவங்களாம் முயற்சி பண்ணி கொண்டு வர ஆளுங்க, இவங்க முயற்சி பண்ணி சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. எதையும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் சும்மா இருக்கிறது. நம்மளால் அகத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான், புரிஞ்சுக்கிறதுனுடைய விளைவு தான் சும்மா இருக்கிறது அப்படின்னு தான். அட்டன் இவ்வளோ ஈஸியா, இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம். உண்மையில் நமக்கு பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்குறோம். கஷ்டத்தில் விடுங்க, மனசு எப்படி வேணாலும் இருக்கான்னு விடுங்க, தேவையானதை எடுத்துக்கலாம், தேவைன்னா விட்டுறலாம் அப்படின்னு ஒன்று. இது ரொம்ப ஈஸியாச்சே, இவ்வளோ தாங்க அந்த கேம்ப், இதை தாங்க நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இதை சொன்ன உடனே நீங்கள் சொல்லிட்டீங்க, மனசை விட்டுணும்னு சொல்லிட்டீங்க, நான் எப்படி விடுறது நானும் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சில பேர் வராங்க. எப்படி நான் விடுறது, என் எண்ணத்தெல்லாம் விடணும், எப்படி விடுறது எண்ணத்தை, நான் பிரவாகத்தில் விடுறது என்ன பண்ணணும், பிரவாகமாக விட்டுரு, பிரவாகத்தில் விடுறது என்ன பண்ணணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, சின்ன வயசில் மழை பெஞ்சு தண்ணி ஓடும் அழகாக, இந்த பேப்பர் எடுத்து சின்ன பசங்களை என்ன பண்ணுவோம், கப்பல் செய்வாங்க, நிறைய செஞ்சு வச்சு ஒவ்வொன்றா தண்ணியில் விடுவாங்க, அப்படி அழகாக போகும். அது மாதிரி இது பிரவாகமாக போகுது, என் எண்ணத்தை தூக்கி அங்கே விட்டுட்டு அது போயிடும் அப்படின்னு நம்மளாம் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி தான் விடுறதுனா என்னங்க அப்படி நினச்சிட்டேன், எண்ணத்தை விடுறதுனா என்ன பண்ணும் அப்படின் ஐயா யோசனை பண்ணுறாரு. ஓ இப்படி ஒரு கேள்வி வருதா, விடுறதுனா எப்படி வேணாலும் இருந்துட்டு போடணும், விடுறது தான் விடுறது, எப்படி வேணாலும் இருந்து போட்டு விடுறதுனா அது எப்படி, இன்னொரு விளக்கம் கொடுங்களேன், ஏதாவது இன்னொரு விளக்கமா. நீங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கிறீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கீங்க, கவனமாக படிக்கிறீங்க, யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க, இது யார் அந்த நேரத்தில் காலிங் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு போய் பார்க்குறீங்க, இது பக்கத்து வீட்டில் யாரோ ஒருத்தன் காலிங் பில் அடிக்கிறாங்க, ரெண்டு சவுண்டு ஒரே சவுண்டு, ஓ பக்கத்து வீட்டு காலிங் பில்லா, சரி ஓகே கவசத்தில் இருந்து உட்காந்து படிக்கிறேன், மறுபடியும் காலிங் பில் போய் பார்க்குறீங்க, அதுவும் பக்கத்து வீட்டு காலிங் பில், பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் வரவங்களாம் காலிங் பில் அடிச்சு உள்ள போகிறாங்க. மூணாவது படிக்கும்போது காலிங் பில் வரும்போது உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும், நம்ம அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோமா, எப்படி எத்தனை தடவைலாம் அடிச்சிங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கவனம் படிக்கிறது தான் இருக்கும். இதுதான் விடுறது. விடுறதுன்னு என்னென்னா எப்படி வேணாலும் யார் வேணாலும் காலிங் பில் அடிச்சு போகணும், சும்மா அதுக்கு ரெஸ்பான்ஸ் எடுக்காமல் இருக்கணும்ல, பக்கத்து வீட்டு காலிங் பில்லுக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கா, இல்லை. உங்களுக்கு தேவையில்லாத எல்லா எண்ணமுமே பக்கத்து வீட்டு காலிங் பில் தான், அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் ரெஸ்பான்ஸ் எடுக்காமல் விடுறது தான் விடுறது, அது ஒரு வேலை அல்ல, பொறுப்பெடுக்காமல் இருக்கிறது தான் உண்மையாக பொறுப்பற்ற தன்மை, மனசுக்குள்ளார பொறுப்பற்ற தன்மை, வெளியே பொறுப்போடு செயல்படுதல். இந்த நிலைக்கு வந்துட்டா வீட்டில் உறவு முறையில் சில பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கிங்க, கணவன் மனைவியாக இருக்காங்க, அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள், ஊழல், திட்டாங்க, ஆஃபீஸ் போனவட்டு கூட என்னதான் இருந்தாலும் என்ன இப்படி திட்டக்கூடாது, இவ்வளவு செஞ்சு அவன் யார் நாம் யார் என்ன எப்படி திட்டான் அப்படின்னு உள்ளுள்ள தாட் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் இப்படி நம்ம தாட்டு வந்தால் நம்ம வேலையை கவனிக்க முடியல, தாட்டு வந்து விடுபட்டால் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணுறோம், அதுலேருந்து விடுபடுறதுக்கு போராடுறோம். இப்போ என்னென்னா இது தாட் வருது, இதுக்கு நாம் பொறுப்பு இல்லைன்னு அங்கே பொறுப்பற்ற தன்மைக்கு அங்கே போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எப்போ நம்ம அதை விடுறோமோ, என்ன வேணால் வந்துட்டு போகுதுன்னு விடுறோமோ, அப்போ என்ன ஆகுனா அதனுடைய டூரேஷன் குறைஞ்சிக்கிட்டே போகும். நீங்கள் அறிவுபூர்வமாக அது முக்கியத்துவத்தை கொடுக்காமட்டால் மட்டுமே போதும். இதுதான் உண்மையாக அகத்துறவு. அகத்தில் என்ன என்ன வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் போகலாம், நமக்கு அங்கே எந்த வேலையில்னு புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஒரு அகத்துறவு.